வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தோஷி டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-9-9-9-4-9-4-4. நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். பொதுவாக இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே கொரோனா சார்ந்த ஒரு பயத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். அதனால் குறிப்பாக கபநாடி உள்ளவங்க, இந்த கபம் சார்ந்த நோய்கள் உள்ளவங்க, இந்த சைனஸ் ஆஸ்மா போன்ற நோய்களுக்கு உள்ளாகிறவங்களுக்குலாம் ஒரு பயம் இருக்குது. பொதுவாகவே லைட்டாக அவங்களுக்கு மார்னிங் எழுந்துக்கும் போதே ஒரு தும்பல் இருக்கும். நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுறவங்களோட பல பேரோட கேள்வி அதுவாக தான் இருக்குது. தும்பல் இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்குது, இது கொரோனா இருக்குமோன்ற பயம் இருக்குது, பட் பல ஆண்டுகளாக எங்களுக்கு இந்த பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி மேம் வேறுபடுத்தி பார்க்கலாம்? பொதுவாகவே இந்த கபநாடி உள்ளவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு அவங்களை தற்காத்துக்கலாம்? ஓகே, இப்போது நம்மளோட சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இப்போ நம்ம சொன்ன மாதிரி வாத பித்த கபம் இந்த மூணு நாடிகளை வந்து பேஸ் பண்ணி தான் நமக்கு நோய் நிலை வந்து ஏற்படுறதா இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கு அந்த நாடிகளை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம மருத்துவம் வந்து ஒவ்வொரு நோய்களுக்குமே வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறோம். இப்போது இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கபம் சார்ந்த விஷயங்கள் அந்த கபத்தாது வந்து கேடடைகிறதுனால தான் இந்த கொரோனாவோட அந்த அறிகுறிகளும் நமக்கு அந்த சிம்டம்ஸும் வந்து ஒத்துருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து கபசுர குடிநீர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சைனசைட்டிஸ் ஆஸ்துமா இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு நமக்கு கபத்தாது வந்து கேடடைஞ்சிருக்கும். இப்போ இந்த சைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு பீனிசம் மூக்கடைப்பு நீர்க்கோவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து சொல்றோம். இப்போ சைனசைட்டிஸ் பேஷண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான நாடிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து பாடல்கள் மூலியமாக வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பண்பான பித்தத்தில் சேத்துமம் கூடில் பாரிசித்தால் பீனிசமாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து நம்ம பீனிசம் நீர்க்கோவை மூக்கடைப்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த பித்தத்தோடு வந்து நமக்கு கபம் வந்து சேரும் பொழுது தான் நமக்கு இந்த பீனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து ஏற்படுது. இப்போது அந்த பித்த நாடி வந்து நமக்கு தன் நிலையிலேருந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து கபம் சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து நம்ம பண்ணும்பொழுதோ இல்லை கபம் சார்ந்த உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுதோ கபம் சார்ந்த இப்போ குளிர்காலங்கள் பனிக்காலங்கள் அந்த மாதிரி கிளைமேட் வந்து நமக்கு வந்து இதுவாகும் பொழுதோ நமக்கு இந்த மாதிரியான சைனஸ் தொந்தரவுகள் வந்து வர ஆரம்பிக்குது. இப்போ அந்த பித்தம் வந்து நமக்கு ப்ராப்பராக ரெகுலராக வந்து நம்ம சமநிலையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே அப்போது இருக்கும் பொழுது நமக்கு கபம் சார்ந்த விஷயங்கள் நம்ம எடுத்தால் கூட நமக்கு எந்த விதமான தொந்தரவுகளோ எந்த விதமான சைனஸ் தொந்தரவுகளோ இல்லை வந்து ஆஸ்துமா தொந்தரவுகளோ இந்த காமன் கோல்டு இந்த மாதிரி வந்து நமக்கு எதுவுமே வந்து ஏற்படாது. அதுவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பித்த நாடி வந்து நமக்கு அதிகமாகும் பொழுது சமநிலையே இல்லாமல் தன்னிலவை விட்டு அதிகமாகும் பொழுது நமக்கு மூல சூடு வந்து நம்ம உடம்பில் வந்து அதிகமாகும் பொழுது நமக்கு கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ குளிர்ந்த நீரில் வந்து போய் குளிக்கிறது, ஐஸ்கிரீம்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி குளிர்ந்த குளிர்பானங்கள் வந்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரி சாக்லேட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எடுக்கும் பொழுது குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள் வரலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூல சூடு அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம உணவுப் பொருட்களையும் சரி இல்லை வந்து நம்ம ஏசி அதிகமாக யூஸ் பண்ணும்பொழுது அதே மாதிரி நமக்கு மழைக்காலங்கள் வரும்பொழுது இப்போ ரொம்ப வேர்த்து நமக்கு ஸ்வெட்டு வந்து அதிகமாக இருக்கும்போது நம்ம உடனே போயிட்டு குளிர்ந்த நீரில் வந்து குளிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி சைனஸ் கேவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காற்று அறைகளில் வந்து நமக்கு நீர் கோர்க்கிற தன்மை வந்து ஏற்பட்டு இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு அந்த அடிக்கடி வந்து அடுக்கு தும்மல் வந்து ஏற்படுறது, மூச்சு விடுறதுக்கான சிரமம் ஏற்படுறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் நமக்கு இருக்கும். இதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய ஆஸ்துமா தொந்தரவுகள்லையும் நமக்கு பித்த நாடி வந்து அதிகமாகி நமக்கு கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம இந்த கோழை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நுரையீரலை சுற்றி வந்து நமக்கு வந்து பவுடர் ஃபார்மில் வந்து இருந்து அதை வந்து நமக்கு வெளியேற்ற முடியாமல் நமக்கு காற்று அறைகளில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய சுவாசம் வந்து ப்ராப்பராக அந்த அறைகள் வரலையும் வந்து போயிட்டு நமக்கு வெளியேறாமல் அந்த கோழைகள் வந்து அந்த காற்று அறைகள் அந்த ஆல்வியோவில் போய் அடைக்கும் பொழுது தான் நமக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இதுதான் வந்து நம்ம அப்பர் லோயர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறோம். அதே மாதிரி சாதாரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய காமன் கோல்டு அந்த மாதிரி விஷயங்களும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பித்தம் அதிகமாக இருக்கும்போது கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து நமக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு நார்மலாக ரிப்பீட்டடாக வந்து அதிகமாக சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுறது, அடிக்கடி வந்து ஃபீவர் ஏற்படுறது, இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ இந்த சைனஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா எப்படி வந்து நம்ம பேதிக்கு வந்து மருத்துவம் எடுத்துக்கிறோமோ இல்லை வந்து வாந்தி செய்வதற்கு வந்து மருத்துவம் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய நுரையீரலிருந்து நம்மளுடைய சுவாச பாதையிலிருந்து நம்ம நுரையீரல் வரலையும் நம்ம
அந்தளுடைய அந்த ட்ராக்கை வந்து நம்ம வந்து அந்த சுவாசை குழாய் வழியாக நம்ம தொண்டை பகுதி ப்ளஸ் நம்மளுடைய நேசல் பகுதி இது எல்லாமே ஒன்றாக இணைஞ்சு நமக்கு நுரையீரல் வந்து பிராங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சுவாச குழாய் வழியாக ரெண்டாக வந்து பிரியுது. இது எல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முறைகளும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே இந்த சுவாச பாதை இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கிளியராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக இந்த இன்ஃபெக்ஷன் இல்லாமல் நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ நமக்கு ஆஸ்துமாவாக இருந்தாலும் சரி சைனசைட்டிஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா அலர்ஜியான விஷயம்தான் நமக்கு இந்த தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்துது. இப்போ சைனஸ் கேவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முகப்பகுதியில் இருக்கக்கூடிய எண்புகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகள் வந்து நமக்கு எம்டியாக வந்து காற்றுகள் ஏர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹெல்தி சைனஸ் எந்த விதமான தொந்தரவுகளும் இருக்காது. அதே மாதிரி நமக்கு நம்மளுடைய சுவாச குழாய்களில் வந்து எந்த விதமான அந்த பிராங்கைன்னு சொல்லக்கூடிய அந்த சுவாச குழாய்களில் எந்த விதமான வீக்கங்களோ நமக்கு வந்து அங்கே வந்து ஒரு இன்ஃபெக்ஷனோ ஏற்படாமல் நமக்கு ஹேலோ ஸ்பேஸாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த ஆஸ்துமா தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். இல்லை வெளியிலேருந்து வந்து ஒரு டஸ்ட்டோ இல்லை ஒரு புகையோ இல்லை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெர்ஃப்யூம்ஸோ இல்லை வந்து பெயிண்ட் ஸ்மெல்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு உள்ளே போகும்போது வெளியிலேருந்து ஒரு ஃபாரின் பாடி வந்து நமக்கு நேசல் வழியாக வந்து உள்ளே போகும்பொழுது நமக்கு நம்ம அந்த நம்ம முகப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எண்புகளில் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து போயிட்டு நமக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த சளிசவு படலத்தை வந்து இரிட்டேட் பண்ணி இன்ஃப்ளமேஷன் ஆக்கி அதாவது வீக்கம் ஏற்படுத்தி நமக்கு நீர் கோக்குற தன்மையை வந்து ஏற்படுத்துது. அதே மாதிரி தான் நமக்கு நம்மளுடைய சுவாச குழாய் வழியாக வந்து நமக்கு அந்த பிராங்கைன்னு சொல்லக்கூடிய அந்த சுவாச குழாயில் போயிட்டு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் போய் நமக்கு இரிட்டேட் பண்ணி அங்கே வந்து நமக்கு வந்து வீக்கத்தை ஏற்படுத்தி நீர் கோக்கும் போது நமக்கு அந்த மியூக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சளி தொந்தரவுகள் வந்து அதிகமாக சேர்ந்து நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ சைனஸ் பேஷண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன இப்போ தலையை வந்து நார்மலாக நமக்கு இல்லாமல் லைட்டாக வந்து கீழே குனிஞ்சாங்க அப்படின்னா கூட அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த நீர்கள் வந்து நமக்கு நேசல் வழியாக வந்து எப்படி வந்து நம்ம டேப்பில் வந்து தண்ணி ஓப்பன் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து மூக்கிலேருந்து வந்து அவங்களுக்கு தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும். தலை பாரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி லைட்டாக அவங்க தலையை வந்து குனிஞ்சாங்க அப்படின்னா நமக்கு தலை வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மெயின் சிம்டம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சைனசைட்டிஸில் நமக்கு அந்த தலை வலியும் தலைபாரமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி அந்த காற்று அறைகள் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் நமக்கு முகப்பகுதிகளில் புருவத்தோட நடுவில் அதே மாதிரி நம்ம கண்ணப்பகுதிகளில் இங்கெல்லாம் வந்து அந்த சைனஸ் கேவிட்டியில் வந்து வீக்கம் ஏற்பட்டிருக்கிறதுனால நமக்கு அவங்களுக்கு தொடும் லைட்டாக வந்து டச் பண்ணும்போதே வலிகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அரிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நமக்கு கண்ணுக்கு பின்புறத்தில் அதே மாதிரி நமக்கு நேசல் பகுதிகளில் தொண்டை பகுதிகளெலாம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அரிப்புகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இன்னும் வந்து அடுத்தடுத்து போகும்பொழுது அந்த இன்ஃபெக்ஷன் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கண்கள் வழியாகவே வந்து நீர் வடிகிறது வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி காதுக்குள்ளே வந்து அரிப்புகள் வந்து ஏற்படுறது இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். அதே மாதிரி ஆஸ்துமா தொந்தரவுகள்லையும் அந்த சுவாச குழாயில் வந்து நமக்கு மியூக்கஸ் வந்து உற்பத்தி ஆகி நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி மியூக்கஸ் வந்து அந்த சளி தொந்தரவுகள் வந்து அதிகமாகி நம்ம அந்த நுரையீரலை சுற்றி வந்து நமக்கு அந்த கோழை வந்து படியும் போது அந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மை நமக்கு நார்மலாக நமக்கு பிரீத் உள்ளே எடுத்து நம்ம வெளியில் விடும்பொழுது நமக்கு அந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மை வந்து இந்த கோழை என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு நுரையீரலுடைய அந்த உள்ளே வந்து நமக்கு சுருங்கி விரியக்கூடிய தன்மையை வந்து அது வந்து கட்டுப்படுத்தும். அதாவது அந்த கோழை வந்து அடைச்சிட்டு இருக்கும்பொழுது நமக்கு ப்ரீத்திங் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருந்து நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வந்து ஏற்படுத்தும். இப்போது இந்த கபத்தாது நமக்கு பித்தம் கபம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு பாதிப்படையுது அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் அந்த கொரோனா சிம்டம்ஸ்லேயும் நமக்கு கபத்தாது வந்து பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கொரோனா சிம்டம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து எந்தளவுக்கு வந்து நம்ம ப்ரிகாஷன்ஸாக இருக்கோமோ அப்போது நமக்கு ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ முதல்ல எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நுரையீரலை வந்து பாதிக்குது, நமக்கு அந்த சுவாச பாதையை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதனால் ஆல்ரெடி வந்து நமக்கு நம்ம சுவாச குழாய்கள் நம்மளுடைய முக எண்புகள் எடுக்கக்கூடிய சைனஸ் கேவிட்டிஸில் நமக்கு தொண்டை பகுதிகளெலாம் ஆல்ரெடி வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் சளி தொந்தரவுகள் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் வந்து நம்ம ப்ரிவென்ஷனாகவும் ப்ரிகாஷன்ஸாகவும் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த கொரோனா தொற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சித்த மருத்துவத்தில் எது கூட ஒப்பிடுறோம் அப்படின்னா இந்த கபத்தா அது வந்து கேடடைகிறதுனால தான் வந்து ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கபசுரத்திற்கான அறிகுறிகள் வந்து இந்த தொற்றுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து கபசுரத்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த கபசுர குடிநீர் வந்து நம்ம வந்து எடுத்துக்க சொல்கிறோம். இப்போ சைனஸ் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி ஆஸ்துமா பேஷண்ட்டாக இருந்தாலும் சொல்லி இல்லை ரிப்பீட்டடாக வந்து நமக்கு நார்மல் காமன் கோல்டு ஏற்படக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட இப்போ வந்து கபசுர குடிநீர் வந்து ப்ரிவென்ஷனாக நம்ம வந்து உள்ளுக்கு வந்து எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு
இந்த மாதிரியான தொற்றுகள் வந்து வராமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இம்யூனிட்டியும் வந்து நல்லா டெவலப் ஆகும். இப்போ கபசுர குடிநீர் இருக்கக்கூடிய மூலிகைகள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நுரையீரலில் நம்மளுடைய சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய கபத்தை வந்து வெளியேற்றுறதுக்கும் திரும்ப ரிப்பீட்டடாக அந்த மியூக்கஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நம்மளுடைய சுவாச பாதையை வந்து நம்ம கிளியராக வச்சுக்கிறதுக்கும் இந்த கபசுர குடிநீரில் உள்ள அந்த 15 மூலிகைகளுமே வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அப்போது ஆஸ்துமா சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸும் வந்து கபசுர குடிநீர் எடுத்துக்கலாம். நமக்கு இந்த கொரோனா தொற்று பார்த்தீங்க அப்படின்னா சிம்டமேட்டிக் சொல்றது சிம்டம்ஸ் கூட வெளியில தெரியாத அளவுக்கு அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய நோய்கள் உள்ள பர்சன்ஸும் வந்து கபசுர குடிநீர் எடுத்துக்கணும். அதே மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரிவென்ஷுக்காக இந்த கபசுர குடிநீர் எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த தொற்று வந்து ஏற்படாத மாதிரி நமக்கு இம்யூன் சிஸ்டத்தை வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த கபசுர குடிநீரில் இருக்கக்கூடிய இம்யூனோ மாடலேட்டர் உள்ள மூலிகைகள் வந்து நமக்கு இந்த கபசுர குடிநீரில் இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கபசுர குடிநீர் எடுத்துருக்கலாம். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கொரோனா தொற்றுனால பாதிப்படைந்த பேஷண்ட்ஸ் கூட நமக்கு கபசுர குடிநீர் நிலவேம்பு கஷாயம் நம்மளுடைய சித்த மருத்துவமான பாரம்பரிய முறையில் வந்து நமக்கு அந்த நுரையீரலை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நமக்கு கோழையை வந்து வெளித்தள்ளுறதுக்கு அந்த பாதையில் இருக்கக்கூடிய தொற்றை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தூதுவளை சார்ந்த வந்து உணவுகள் வந்து எடுத்துக்கிறது, அதே மாதிரி வேப்பிலை கொழுந்து வந்து எடுத்துக்கிறது, கசப்பு சார்ந்த உணவுகள் வந்து அந்த கஷாயம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த கொரோனா தொற்று உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்து ஃபாஸ்ட் ரெக்கவரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதனால் வந்து தொற்றுகள் வந்து நமக்கு ஏற்பட்டிருந்தாலும் நமக்கு ஏசிம்டமேட்டிக்காக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நம்ம இப்போ வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தில் நம்ம கபசுர குடிநீர் வந்து நமக்கு சிம்டம்ஸ் இருந்தால் இல்லைனாலும் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் பார்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே இப்போ நம்ம எல்லோரும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சோஷியல் டிஸ்டன்ஸ், அதாவது நம்ம ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் உள்ள அந்த இடைவெளி வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி மாஸ்க் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே யூஸ் பண்ணும். முடிஞ்சதுன்னா கையில் வந்து க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உணவுகள்லேயும் வந்து நமக்கு இம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான காய்கறிகள் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். அதே மாதிரி இந்த கோடை காலத்தில் நம்மளோட நீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெய்லி எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒரு 3 to 3.5 liters வந்து இன்டேக் ஆஃப் வாட்டர் வந்து நிறைய எடுத்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கும் வந்து தொற்றுகள் ஏற்படாமல் மற்றவர்களுக்கும் வந்து நம்மளால் வந்து தொற்றுகள் வந்து பரவாமல் நம்ம பார்த்துக்க முடியும். கபசுர குடிநீர் வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிறதுனால எந்த விதமான பாதிப்புகளோ வந்து ஏற்படாது. அதே மாதிரி இப்போ எனக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, நமக்கு சிறுநீரகத்தில் வந்து கோளாறுகள் இருக்குது, இப்போ நான் வந்து ப்ரெக்னன்சி உமன் எல்லாருமே கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கபசுர குடிநீர் வந்து எடுத்துக்கலாம். இதனால் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படிங்கிறது பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. இது நம்ம ஃபாலோ பண்ணுறதோட நம்ம நம்மளுடைய செல்ஃப் ஹைஜீனும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே இந்த தொற்றுலேருந்து கண்டிப்பாக ஈஸியாக எல்லாருமே வந்து வெளியில் வந்துடலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க மேடம். ஓகேம்மா, உங்க பேர் என்னம்மா? பேர் லதா மேடம், வயசு வந்து 39. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு இந்த சைட்ல ரைட் சைட்ல முடி மேலே இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி இருக்கு. ஒரு 2 years 3 years இருக்கு. முதல்ல மைல்டா தான் இருந்துச்சு, இப்ப ரொம்ப கொஞ்சம் அதிகமாயிட்டே போகுது. நான் வெறும் வெங்காயமும் உப்பும் வச்சுதான் தேய்க்கிறேன். அதே மாதிரி என் பசங்களுக்கு வந்து முடி வந்து ரொம்ப வேரோடு கொட்டுது. முடி நல்லா பெரிய முடி லாங் முடி அவங்களுக்கு, வேரோடு கொட்டுது. எனக்கு ரெண்டு மட்டும் நீங்க ஆன்சர் சொல்லுங்க, நான் போனை கட் பண்ணிட்டு கேக்குறேன் மேடம். ஓகேப்பா. டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இப்போ வந்து பொடுகு தொந்தரவுகள் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஹேர்ஃபால் வந்து அதிகமாகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நமக்கு வந்து ஹேர்ஃபால் ஆகும். அதேமாதிரி நமக்கு கரெக்டான ப்ராப்பரான நியூட்ரிஷன்ஸ் வந்து இல்லை, நமக்கு அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு வந்து தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து நமக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ஹேர்ஃபால் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இப்போ என்ன ஏஜில் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து மெடிசன்ஸ் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து அந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய முடிகள் வந்து கொட்டுது அப்படின்னா நமக்கு முன்னெற்றியில் மட்டும் வந்து கொட்டுது அப்படின்னா நமக்கு வேறு ஏதாவது வந்து நமக்கு மேல் டைப் பேல்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த முன் வழுக்கை வந்து வந்து நமக்கு ஏற்படுறதுக்கு பெண்களுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும்பொழுது நமக்கு ஹார்மோனில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ வந்து பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும். அதே மாதிரி நமக்கு தைராய்டில் வந்து ஏதாவது டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கா, அந்த ஹார்மோன்ஸில் நமக்கு ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் வந்து இது வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் இருந்தாலும் சரி இல்லைனாலும் நமக்கு வந்து அகத்தியிலை வந்து நமக்கு அந்த
ஹேர் ஃபாலிக்கல்ஸ்க்கு நல்லா வந்து அந்த குரோக்கு வந்து நமக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். அகத்தி இலை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு சார் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து வெந்தயம் வந்து நீங்கள் ஊற வச்சு அதையும் நீங்கள் அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். ரெண்டையும் வந்து நம்ம ஹேர் பேக் மாதிரி வந்து யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு 1 ஹவர் கூட நீங்கள் அந்த பேக் வந்து நீங்கள் தலையிலே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம். இல்லை நமக்கு ரொம்ப வந்து கோல்ட் ஆகும், நமக்கு ஏதாவது சின்ன விஷயங்கள் வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்து கோல்ட் ஆகும் அப்படின்னா நமக்கு சைனஸ் தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் மட்டும் இந்த அகத்தி இலை வெந்தயம் சேர்ந்து இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம். இது வந்து வீக்லி ட்வைஸோ இல்லை த்ரைஸோ வந்து நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த ஹேர் ஃபால் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு வந்து ப்ராப்பராக வந்து மெடிசன்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸில் வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரியும் நம்ம வந்து உள்ளுக்கு மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து இந்த ஹேர் ஃபால் வந்து குறைய ஆரம்பிக்கும். இல்லை வெளியில் எக்ஸ்டர்னலாக வந்து ஆயில் அப்ளிகேஷன்ஸ் நமக்கு வந்து ஹேர் பேக் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எதனால் வந்து நமக்கு அந்த ஹேர் ஃபால் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம உள்ளுக்கும் மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட மருத்துவமனை வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் வந்து டி நகரில் இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து டாக்டர் வந்து நாடி பரிசோதனை செஞ்சு அந்த ஹேர் ஃபால் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு பொடுகு தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டிருக்கு அதனால வந்து ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்ப நிலையிலேயே கண்டிப்பாக வந்து அந்த டேண்ட்ரஃப் வந்து கிளியர் பண்ணணும். இல்லை அப்படின்னா நமக்கு அதை தொடர்ந்து சோரியாசிஸாக வந்து மாறுறதுக்கு ஸ்கேல்ப் சோரியாசிஸாக வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாமா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். வந்து டாக்டர் ஆன் கால். ஹலோ, நான் ராம் பேசுகிறேன். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? இருக்குங்களா? அடிக்கடி வந்து நமக்கு வந்து சைனஸ் தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து மூக்குலேருந்து வந்து நீர் கொட்டுறது, மூக்கு அடைப்பு தொந்தரவுகள் இந்த மாதிரிலாம் இருக்கும். நமக்கு ஸ்வெட்டிங்கும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நமக்கு அந்த சைனஸ் கேவிட்டியில் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, ஏதாவது இரிட்டேட் ஆகி நமக்கு அங்கே வந்து நீர் கோர்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த தலைப்பகுதிகளில் அந்த சைனஸ் கேவிட்டியில் வந்து வியர்வை தன்மை வந்துருக்கும். அதே மாதிரி நேசல் வழியாகவும் நமக்கு வந்து அந்த சளி தொந்தரவுகள் உள்ளே இருக்கக்கூடிய நீர்கள் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். திரும்பவும் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும்போது நமக்கு அந்த சைனஸ் கேவிட்டியில் வந்து வீக்கம், அந்த நீர் கோர்க்கிற தன்மை இதெல்லாம் ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து நமக்கு வெளியில் வந்து ரைன் அவுட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தும்பைப்பூ வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் வந்து போட்டு நீங்கள் வந்து வேது பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா நொச்சி இலை, துளசி, கற்பூரவல்லி இந்த மாதிரி ஹெர்பல்ஸ்லாம் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டு 2 டேஸ் ஒன்ஸ் வந்து வேது பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாவே அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த நீர்கள் எல்லாம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ட்ரைன் அவுட் ஆகி வெளியில் வந்துடும். அதே மாதிரி நமக்கு மூக்கில் இருக்கக்கூடிய அந்த மூக்கு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய அந்த சதை வளர்ச்சிகள், மூக்கு அடைப்பு, அந்த நேசல் பாலிப்புன்னு சொல்லக்கூடியதும் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டீம் எடுக்கும்பொழுது நம்ம ஆவி பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு அந்த வீக்கம், அந்த சதை வளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விராலி மஞ்சள் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மஞ்சள் வந்து வாங்கிட்டு நீங்கள் வந்து வேப்பெண்ணெயில் வந்து அதை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மஞ்சளை வந்து நம்ம நல்லெண்ணெய் வந்து இட்ட அந்த திரியில் வந்து நீங்கள் வந்து காமிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அதுலேருந்து வந்து புகை வந்து வர ஆரம்பிக்கும். அது வந்து உங்களுடைய 2 நேசல் பகுதிகளையும் நீங்கள் வந்து ஒரு 10 முறை வந்து அந்த புகையை வந்து நல்லா சுவாசித்து நீங்கள் வெளியில் விட்டீங்க அப்படின்னாவே அந்த மூக்கு தண்டுவட பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சதை வளர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக நல்லா சுருங்கி நமக்கு நார்மலாக ஆரம்பிக்கும். திரும்பவும் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் நம்ம பார்த்துக்க முடியும். இது கூட உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிற்றரத்தை, பேரரத்தை இது ரெண்டும் வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு 3 கிராம் வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த உள்ள அந்த சளி தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்க முடியும். இது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட மருத்துவமனையிலும் இந்த மாதிரி வந்து நமக்கு மூக்கு தண்டுவட பகுதிகளில் ஏற்படக்கூடிய சதை வளர்ச்சிகள், நம்ம சைனஸ் கேவிட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனுக்கெலாம் நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சகர்ம தெரப்பியும் வந்து பண்ணுறோம். அதே மாதிரி இம்யூனிட்டியை வந்து நல்லா டெவலப் பண்ணி திரும்ப ரிப்பீட்டடாக அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனாலோ இல்லை வந்து டஸ்ட்டில் போகும்போது இல்லை புகையில் போகும்பொழுதும் நமக்கு ரிப்பீட்டடாக அந்த இன்ஃபெக்ஷன் திரும்ப தொடர்ந்து வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான மருத்துவமும் கொடுக்குறோம். நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம் சார். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா உங்கள் பேர். ஹலோ,
வயிற்றுல வந்து நீர் கட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அதனால ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் மூணு மாசம் டேட்டு தள்ளி தள்ளி போயிருது. ஓகே. அப்புறம் செக்அப் பார்த்தா அதுல எதுவுமே காமிக்கல. ஓகேம்மா. அதான் உங்ககிட்ட கேட்கலாம். சரிங்கம்மா. இப்போ நமக்கு நீர்க்கட்டி தொந்தரவுகள் வந்து இருக்கு. நமக்கு சினைப்பையில வந்து நீர்க்கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக ஆரம்பிக்கும். அதாவது ஒவ்வொரு மாதமும் வந்து 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நமக்கு மாதவிடாய் வந்து ஏற்படாமல் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2 மாதத்திற்கு ஒரு முறையோ 3 மாதத்திற்கு ஒரு முறையோ நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து தள்ளி போக ஆரம்பிக்கும். இப்போ அந்த நீர்க்கட்டிகள் இருக்கும்பொழுது நமக்கு ப்ராப்பராக வந்து மருத்துவம் எடுத்து அதை வெளியேற்றாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பராக நமக்கு இப்போ வந்து பீரியட்ஸ் வரல, நம்ம மாதம் வரல அப்படின்னா நம்ம ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த நீர்க்கட்டினால தான் நமக்கு அந்த லேட்டாக வந்து நமக்கு பீரியட்ஸ் வந்து வெளிப்படுறது. அந்த நீர்க்கட்டியை வந்து நம்ம ஈஸியாக வந்து பீரியட்ஸ் வழியாகவே வந்து கரைச்சி கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் பயப்படணுங்கிறதுல இப்போது அந்த இப்போ ஒரு யூஎஸ்ஜி ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ரெண்டு சினைப்பையிலையும் வந்து நீர்க்கட்டிகள் இருக்கா இல்லை எந்த அளவுகளில் இருக்குது இல்லை ஒரு சினைப்பையில் மட்டும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவம் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கும் அந்த பீரியட்ஸ் வந்து நம்ம ரெகுலர் பண்ணுறதுக்கும் கலர்ச்சிக்காய் வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கலாம். ஒரு கலர்ச்சிக்காய் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அது உள்ளே இருக்கக்கூடிய விதையை வந்து நீக்கிட்டு ஒரு 2 மிளகு சேர்த்து டெய்லி மார்னிங் வந்து நீங்கள் பொடி பண்ணிவிட்டு உள்ளுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். ஹாட் வாட்டரில் நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். இப்படி நீங்கள் எடுத்துகிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரெகுலர் ஆகும். அது கூட வந்து அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டிகளும் வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். இது ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்பொழுது பீரியட்ஸ் வந்து எவ்ரி மந்த் வந்து 28 டேஸ் ஒன்ஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் நம்ம வந்து பண்ணணும். இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் இந்த நீர்க்கட்டிகள் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படுறது. அதனால் வந்து நமக்கு அந்த அப்டமன் மசில்ஸ் வந்து நல்லா சுருங்கி விரியக்கூடிய அளவுக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணும். வீட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக நம்ம வந்து தோப்புக்கரணம் வந்து போடலாம். இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 வந்து தோப்புக்கரணம் போடுறோம் அப்படின்னா அடுத்தடுத்த நாள் வந்து ஒரு 2 கவுண்ட்டாக வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு ஒரு நாளைக்கு வந்து 50 வரலையும் வந்து நம்ம வந்து தோப்புக்கரணம் வந்து போடலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த அடிவயிற்று பகுதி வந்து நம்ம நல்லா வந்து சுருங்கி விரியறதுக்கு நம்ம பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு பீரியட்ஸ் வந்து ப்ராப்பராக வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த நீர்க்கட்டிகளும் நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட மருத்துவமனையிலையும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி வந்து நமக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகளாக இருந்தாலும் சரி கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டு கட்டிகள் இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கெல்லாம் நமக்கு பீரியட்ஸை ஃபஸ்ட்டு வந்து ரெகுலர் பண்ணுறதுக்கான மருத்துவம் கொடுத்து அது வழியாகவே அந்த நீர்க்கட்டிகள் எல்லாமே வந்து கரைச்சி கொண்டு வந்திருக்கும். அதனால் நீங்கள் பயப்படணுங்கிறது இல்லை. கண்டிப்பாக இதுக்கு வந்து லேப்ராஸ்கோபி பண்ணணும். அந்த நீர்க்கட்டிகளை வந்து நம்ம அறுவை சிகிச்சை மேற்கொண்டு தான் அதை வந்து நம்ம கிளியர் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நம்மளோட சித்த மருத்துவத்தில் பாரம்பரிய முறையில் நம்ம ஈஸியாக நம்ம இயற்கையாகவே வந்து அந்த நீர்க்கட்டிகள் எல்லாமே கரைச்சி வெளியில் கொண்டு வந்துக்கலாம். இப்போ நான் சொன்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் இது ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நம்மளோட மருத்துவமனையை நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட கால அளவுகள் வந்து மருத்துவம் எடுக்கும்பொழுது நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் வந்து நம்ம மருத்துவம் எடுத்து திரும்ப ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு அந்த நீர்க்கட்டிகள் வந்து குறைஞ்சிருக்கு இல்லை வந்து முழுவதுமாக வந்து வெளியிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாமா? ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்கள் பேர். என் பேர் சுமதி, நான் திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன்ப்பா. ஓகே சுமதி, இப்போ யாருக்காகமா இந்த கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் ஹஸ்பண்ட்காக. என் ஹஸ்பண்ட் பேர் பாஸ்கர். ஓகே, அவரோட வயசுமா? அவர் வயசு வந்து 55ப்பா. ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் எனக்கு இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு 20 இயர்ஸா வந்து சுகர் இருக்குங்க. ஓகேம்மா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் வந்து தூக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. ஓகேமா, சரியா போச்சு. இப்ப லெஃப்ட் ஹேண்ட் வந்து தூக்க முடியல, கை மேல தூக்க முடியல, பின்னாடி வந்துட்டு முடிக்கெல்லாம் தொட முடியல, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த பனியன் கூட போட முடியலன்னா பாத்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு ஷார்ட் போட ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்ன பண்ணும் டாக்டர்? ஓகே, இப்ப சுகர் கண்ட்ரோல்ல இருக்குங்களா? சுகர் வந்து கண்ட்ரோல்ல, அவர் இன்சுலின் போட்டுக்கிறாரு. ஓகேமா, மாத்திரை எடுத்துக்கிறாரு. ஓகே ஓகேமா, பட் அந்த கை தான் ப்ராப்ளமா இருக்குங்க டாக்டர். சரிங்கம்மா,
இப்போ நமக்கு பிளட்ல இருக்கக்கூடிய ஹஸ்பி அவுன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் சர்க்கரை அளவு வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து வலிகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது நமக்கு மசில் ஸ்பேசம் வந்து உருவாகும், நமக்கு குளுக்கோஸ் லெவல் வந்து நமக்கு பிளட்ல அப்படியே போய் வந்து சேர்ந்து நமக்கு ஒவ்வொரு செல்களுக்கும் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு செல்களுக்கும் போகக்கூடிய எனர்ஜி லெவல் வந்து போகும்போது நமக்கு வந்து மசில் பெயின் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஸ்பேசம் வரதுக்கு வாய்ப்புகள், பிடிப்புகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து நமக்கு கைகளை வந்து உயர்த்துறதுக்கோ இல்லை வந்து பின்பக்கம் வந்து கொண்டு போகிறதுக்கோ அந்த ஜாயிண்ட்டை வந்து அது அதோட வேலை வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த குளுக்கோஸ் லெவல் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி ஒவ்வொரு செல்களுக்கும் வந்து போகாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்கும். அதே மாதிரி தொடர்ந்து லைஃப் லாங் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 10 வருடங்கள் 20 வருடங்கள் தொடர்ந்து மாத்திரைகள் எடுத்தும் நமக்கு சுகர் லெவல் வந்து அப்படியே வந்து ஹை லெவல்லே வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் தான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வலிகள், அந்த ஜாயின்ஸை வந்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கான வலிகள் எல்லாமே ஏற்படுறது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்சுலின் போட்டுட்ருக்கு சொல்கிறீங்க, அப்போது த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவம் எடுத்து நம்ம சுகர் லெவலையும் வந்து நம்ம குறைச்சோம், நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவு வந்து நம்ம குறைச்சோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி மசில் ஸ்பேசம் மசில் பெயின் வந்து நமக்கு வந்து வராமல் இருக்கும். இப்போது அந்த சர்க்கரை லெவல் வந்து நம்ம குறைக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக வந்து வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டு மருந்து கடைகளில் ஆவாரம் பூ வந்து எடுத்துக்கலாம், அது கூட வந்து வெந்தயம் கருஞ்சீரகம் இது மூணு வந்து எடுத்துகிட்டு நீங்கள் பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு 10 கிராம் கூட உள்ள ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கும்போது நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து சவைச்சி நம்ம மென்று வந்து உள்ளுக்கு எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு வந்து எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகும். இப்போது இந்த ஃபாஸ்ட் லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து விழுங்கி தான் வந்து உணவு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுட்டு எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு டிஃபன் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு டைம் கொடுக்கணும், ஒரு 20 மினிட்ஸோ இல்லை ஒரு 1/2 hour வந்து டைம் எடுத்து நம்ம வந்து நல்லா வந்து இப்போ ஒரு வாய் உணவு எடுத்தோம் அப்படின்னா ஒரு 10 to 15 times வந்து நம்ம நல்லா மென்று சவைச்சி நம்ம விழுங்கணும் அப்படின்னா நமக்கு இங்கே சலைவாளி வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து உள்ள போகும்போது நமக்கு ரத்தத்தில் வந்து அப்படியே வந்து குளுக்கோஸா வந்து சேராம நமக்கு எனர்ஜியா வந்து கன்வெர்ட் ஆகும். அதனால எல்லா இப்போ வந்து சர்க்கரை வியாதி வந்து நமக்கு ஏற்படுது, நமக்கு ரத்தத்தில் வந்து சுகர் லெவல் வந்து அதிகமாகுது அப்படின்னா இப்போ நமக்கு இந்த மாதிரியான உணவு முறைகள் அந்த எடுக்கக்கூடிய உணவை வந்து நம்ம ப்ராப்பரா வந்து மென்று எடுக்காததுனாலையும் நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து அதிகமாக வந்து இப்போ இளம் வயதினருக்கே வந்து சர்க்கரை நோய் ஏற்படுறதுக்கு இதுதான் ஒரு மெயின் காரணம். அதனால கண்டிப்பா வந்து நீங்க உணவுகள் வந்து நல்லா வந்து சவைச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நமக்கு கரெக்டான நேரத்தில் வந்து நேரம் தவறி வந்து உணவு எடுக்காமல் இப்போ வந்து லேட் லேட்டாக வந்து உணவு எடுக்கிறது, நைட்டு வந்து 11 o'clock அந்த மாதிரி வந்து உணவு எடுத்துட்டு உடனே வந்து தூங்க போகிறது இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக வந்து செரிமானம் வந்து கரெக்டாக நடக்காமல் மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக நடக்காமல் நமக்கு அப்படியே வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து போய் நம்ம ரத்தத்தில் வந்து சேரும். அதனால் கரெக்ட் டைமுக்கு வந்து உணவு எடுத்துக்கணும். மாதிரி நைட்டு கண்டிப்பாக ஒரு 8 o'clock முன்னாடி வந்து உணவு எடுத்துகிட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு ஒரு 2 hours வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து இரவு உணவு வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு சர்க்கரை லெவல் வந்து நமக்கு எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகி நமக்கு ஒரு ஒரு செல்களுக்கும் வந்து போகும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த டிப்பையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன அந்த ஆவாரம் பூ வெந்தயம் கருஞ்சிருக்கும் இதுவும் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாரம் ஒரு முறை வந்து பார்த்திங்க இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். நம்ம வாரம் ஒரு முறை வந்து கண்டிப்பாக வந்து ஆயில் பாத் எடுக்கும்பொழுதும் நமக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இது கூட நம்மளோட மருத்துவமனையிலையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த சுகர் லெவலுக்கு நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு மூலிகை கஷாயம் வந்து கொடுக்குறோம். அது வந்து மார்னிங் 100 ml நைட் 100 ml வந்து எடுத்துக்க சொல்கிறோம். இப்படி எடுத்துக்கும்போது சுகர்னால் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மசில் பெயின் கைகளில் ஏற்படக்கூடிய வலிகள் அதே மாதிரி நமக்கு உள்ளங்கைகள் உள்ளங்கால்களில் ஏற்படக்கூடிய மறுத்து போகிற தன்மை நமக்கு குத்துற மாதிரியான வலிகள் எரிச்சல் இந்த மாதிரியான விஷயங்களும் அதுமாதிரி ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து யூரினேஷன் வந்து போகிறது அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்தில் மூலிகை சாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சுகர்னால் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நமக்கு அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சுகர் லெவலும் அந்த ஹஷ்பியோன்சி லெவலும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சொன்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட மருத்துவமனையில் நீங்கள் நேரில் கூட்டிகிட்டு போங்க. அதே மாதிரி நீங்க போகும்போது அந்த ஹெச்பிஒன்சி லெவலும் செக் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவங்களுக்கு கொடுத்து நாடி பரிசோதனை டாக்டர் வந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. கண்டிப்பா வந்து சுகருக்கு வந்து லைஃப் லாங் வந்து தொடர்ந்து வந்து இன்சுலின் ஊசிகள் வந்து போட்டுக்கணும், மாத்திரைகளை எடுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளுடைய மூலிகை மருந்துகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பா வந்து சுகருக்கு முழுமையான தீர்வு இருக்கு. நீங்க நேர்ல கூட போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? கொளத்தூர்ல இருந்து அமுதான் பேசுறேங்க. ஓகே அமுதா, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இப்போ என் பொண்ணுக்கோசம் கேக்கணுங்க. அவங்க வயசுமா?
வயசு 24. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? அவளுக்கு வயசு 24, அவளுக்கு கிரே ஹேர் வருது, வெள்ளை முடி. ஓகேம்மா, அதுதான் கேட்கலாம்னு சொல்லிட்டு. சரிங்கம்மா, ஹீமோக்ளோபின் லெவல்லாம் செக் பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் பண்ணாங்க, எதுவும் பண்ணல, டெஸ்ட் பண்ணல எதுவும். சரிங்கம்மா, பீரியட்ஸ்லாம் ரெகுலரா போகுதுங்களா? அதெல்லாம் ரெகுலரா வருது, கரெக்டா. சரிங்கம்மா, இப்போ நமக்கு அந்த கிரே ஹேர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யங் ஏஜ்லேயே வருது அப்படின்னா நமக்கு ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருந்தாலும் இந்த மாதிரி வந்து தொந்தரவுகள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அயன் டெஃபிஷியன்சி இருந்துச்சு, நமக்கு ப்ராப்பராக ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நமக்கு நார்மலாக இல்லாமல் இருந்துச்சு, ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து தொந்தரவுகள் வந்து இருக்கும். அதே மாதிரி அதிகமாக வந்து நமக்கு கெமிக்கல்ஸ் உள்ள வந்து ஷாம்பூஸோ இல்லை ஆயில்ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி வந்து இளம் வயதிலேயே வந்து கிரே ஹேர் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம வந்து உணவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கும் போது நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அயன் சார்ந்த உணவுகளும் நம்ம வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ நீங்கள் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய சிறுதானிய உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ பச்சை பயிர் வந்து நிறைய எடுத்துக்கும் போது நமக்கு அந்த ப்ரோட்டீன் வந்து நல்லா கிடைச்சி அந்த கிரே ஹேர் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு இப்போ அயன் விஷயங்கள் வேணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வீட்டில் கிடைக்கக்கூடியதுன்னா நம்ம முருங்கைக்கீரை வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். முருங்கைக்கீரை வந்து வாரம் 2 முறை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி நமக்கு அத்திப்பழம் வந்து அதிகமாக உணவில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நமக்கு பேரிச்சம்பழம், அதே மாதிரி நம்ம பாதாம் இந்த மாதிரி உணவுகள் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி அந்த கிரே ஹேர் வரது வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நமக்கு நார்மல் லெவலில் இருக்கா, நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து எவ்ரி மந்த் வந்து போகிறதுனாலையும் நமக்கு பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவம் எடுக்கணும். இப்போ வந்து இதுக்கு வந்து உள்ளுக்கும் வந்து மருத்துவம் எடுத்து வெளியில் அந்த கிரே ஹேருக்கு வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ஆயில் அப்ளிகேஷன்ஸோ இல்லை வேறு ஏதாவது க்ரீம்ஸோ இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணாமல் நம்ம உள்ளுக்கு வந்து நம்ம உணவு பழக்க வழக்க முறைகளை வந்து ஃபாலோ பண்ணோம், அதே மாதிரி நம்மளுடைய வாழ்வியல் முறை மாற்றத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் இந்த கிரே ஹேர் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இப்போ வந்து நமக்கு லேட் நைட் வந்து தூங்குகிறோம், நமக்கு பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாகுது, நமக்கு மூளை சூடு வந்து அதிகமாச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெட்பாலை வந்து இலை கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அது வந்து எடுத்துக்கலாம். அது வந்து அது கூட வந்து வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் வந்து நமக்கு செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயிலில் நீங்கள் வந்து போட்டுட்டு அந்த ஆயில் வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த இலை வந்து முழுகிற அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுட்டு ஒரு 3 டேஸ் வந்து வெயிலில் வச்சு நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா வந்து பர்பிள் கலரில் அந்த ஆயில் வந்து மாற ஆரம்பிச்சிடும். இந்த ஆயிலும் வந்து நீங்கள் வந்து தலைக்கு வந்து அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே வரலாம். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகளும் அயன் சார்ந்த உணவுகளும் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம உள்ளுக்கு வந்து நம்ம உணவு வந்து அதிகமாக ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த கிரே ஹேர் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்பரான தூக்கம் வந்து ப்ராப்பராக இருந்துச்சு, நமக்கு லேட் நைட் தூங்காமல் ஒரு 10-10:30 நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு இந்த பாடி ஹீட் வந்து அதிகமாகி இந்த தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து இல்லாமல் இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட மருத்துவமனையிலையும் வந்து நம்ம உள்ளுக்கும் வந்து மருந்துகள் வந்து கொடுத்து அதே மாதிரி வெளியில் எக்ஸ்டர்னலாக வந்து ஆயில் இதெல்லாம் வந்து கொடுக்குறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாமல் நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம், நான் தருமபுரியிலேருந்து நிலவேஷா பேசுகிறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா அந்த கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான். உங்க வயசு 20. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு பீரியட்ஸ் டைம்ல ரொம்ப ஹிப் பெயின் வருது. ஓகேம்மா, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு மேம், ஒரு 4 இயர்ஸாவே இருக்கு. ஓகேப்பா, பீரியட்ஸ் ரெகுலரா இருக்குங்களா? ஆ, ரெகுலரா வருது மேம். ஓகே, ஃப்ளோ நார்மலா இருக்குங்களா? ஆ, நார்மலா இருக்கு. சரிங்கப்பா, ஒயிட் டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி ஏற்படுமா? இல்லைம்மா. ஓகேப்பா, இப்போ நமக்கு பீரியட்ஸ் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த அப்டமன் அந்த எண்டோமெட்ரியம் லேயர் வந்து நமக்கு பிரிஞ்சு நமக்கு பீரியட்ஸாக வந்து வெளியேறதுக்காக நமக்கு அந்த அப்டமன் மசில்ஸ் வந்து சுருங்கி விரியும். அப்போ வந்து நமக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகும்போது நமக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த அடிவயிற்று பகுதிகளில் வந்து நம்ம அந்த டைமில் வந்து விளக்கணை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னலாக வந்து விளக்கணை வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். நமக்கு வந்து பித்தம் வந்து அதிகமாகி நமக்கு சூடு வந்து அதிகமாகி தான் நமக்கு பீரியட்ஸே வந்து நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அப்போது விளக்கணை வந்து நம்ம அடிவயிற்று பகுதிகளில் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி முருங்கைக்கீரை வந்து நீங்கள் வந்து சார் எடுத்துகிட்டு ஒரு 15 ml வந்து எடுத்துக்கலாம். அது கூட ஒரு கல்லுப்பு வந்து ஆட் பண்ணி அந்த 3 டேஸ் மட்டும்
அந்த ஃபஸ்ட்டு பீரியட்ஸான அந்த டே செகண்ட் இந்த டே மட்டும் நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த அப்டமன் வலி வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கா, நமக்கு வந்து ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவம் எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம உளுந்து சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். அந்த கர்ப்பப்பையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இயற்கையாக நம்ம கிடைக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த உளுந்து சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ உளுத்தம் கஞ்சாவோ உளுத்தம் களியாவோ நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வெந்தயம் யூஸ் பண்ணி அந்த கஞ்சி வந்து நம்ம எடுத்துக்கலாம். எள்ளு சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். இதெல்லாமே வந்து நமக்கு கர்ப்பப்பையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான உணவு முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த பீரியட்ஸ் டைமில் ஏற்படக்கூடிய வலிகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அது கூட அந்த முருங்கை இலை சாறு கூட ஒரு கல்லுப்பு ஆட் பண்ணி நீங்கள் அந்த டூ டேஸ் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னாலும் வலிகள் வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்குமா, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா உங்க பேர். வணக்கம் மேடம், நான் மோகனா மேடம். ஓகே மோகனா, ஓகே ஃபைன். இப்போ யாருக்காக மக்கள் தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயசு என்னமா? எனக்கு 37 மேடம். ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. உங்க கேள்வி என்ன? வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் மேம். வணக்கம் சொல்லுங்க. மேம் எனக்கு நான் வர்க்கிங் விமன் தான் மேம். ஓகே, ஒரு குளிச்சேப்பமா வருது, வயித்துல ஏதோ ஒரு பிரஷர் இருக்க மாதிரியே இருக்கு மேடம். ஓகேப்பா, மோஷன் ஃப்ரீயா போறீங்களா? மோஷன் வந்து போகணும்னு இன்டென்ஷனோட போயிட்டு போனாதான் அது கொஞ்ச நேரம் கழிச்சு என்னால பாஸ் பண்ண முடியுது மேடம். ஓகேப்பா, ஃபஸ்ட்டு வந்து இந்த வெயில் காலங்களில் நமக்கு வந்து மோஷன் ப்ராப்பராக போகாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி வந்து தொந்தரவுகள் ஏற்படும். நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு வந்து வயிற்றில் வந்து ஒரு விதமான ப்ரெஷர் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு அந்த கெட்ட மலத்துலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கெட்ட வாயு வந்து மேலெழும்பி நமக்கு வயிற்று பகுதிகள் அதேமாதிரி நமக்கு தொண்டை பகுதிகள் வரலையும் வந்து நம்ம அந்த வாய்க்கள் வந்து நமக்கு மேலெழும்போது தான் அந்த ப்ரெஷர் மாதிரியான உணர்வுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி புளிச்சை ஏப்பம், நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். அதே மாதிரி ப்ராப்பராக வந்து செரிமானம் ஆகாமையும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம போயிட்டோம், நமக்கு ஃப்ரீயாக வந்து மோஷன் நல்லா ஃப்ரீயாக போயிட்டோம் அப்படின்னாவே இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் வந்து வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 20 ml வந்து விளக்கெண்ணெய் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு 3 days வந்து நீங்கள் நைட் சாப்பிட்டதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அப்போது அவங்களுக்கு அந்த செரிமான தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த வெயில் காலத்தில் ஒரு 3 to 3.5 liters தண்ணி வந்து உள்ளுக்கு வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணும். அதிகமாக வந்து நம்ம உடம்புல வந்து நீர் சத்துக்கள் வந்து நமக்கு குறைஞ்சிது அப்படின்னாலும் இந்த மாதிரி வறட்சித்தன்மை ஏற்பட்டு ஃபஸ்ட்டு மோஷன் வந்து ப்ராப்பராக வந்து போகாது. இப்போ நமக்கு வியர்வை வந்து அதிகமாக வெளியேறும்பொழுது நமக்கு நீர்த்துவம் வந்து நமக்கு உடம்புல வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் இன்டேக் ஆஃப் வாட்டர் வந்து அதிகமாக உணவுகள் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த வாட்டரில் அந்த சீரகம் வந்து ஆட் பண்ணி நீங்கள் ஊறல் நல்லா ஊற வச்சு அந்த வாட்டர் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கொதிக்க வச்சு அந்த வாட்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து செரிமானம் வந்து ப்ராப்பராக இருக்கும். அதுமாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் கண்டிப்பாக வந்து ஆயில் பாத் எடுக்கணும். நம்ம வந்து நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இளம் சூடான தண்ணியில் வந்து குளிச்சிங்க அப்படின்னாலே நமக்கு ப்ராப்பராக வந்து நமக்கு அந்த பித்தம் வந்து நமக்கு ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். நமக்கு மோஷனும் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இந்த விளக்கெண்ணெய் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது வந்து மாதத்திற்கு 2 times அந்த மாதிரி வந்து நீங்கள் விளக்கெண்ணெய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே நமக்கு அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமே வந்து நமக்கு நார்மலாக வந்து இருந்துகிட்டே இருக்கும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குரோசானி ஓமம் வந்து நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கலாம். அது வந்து ஒரு 50 grams எடுத்துகிட்டு இந்துப்பு வந்து ஒரு 5 grams எடுத்துகிட்டு ரெண்டையும் வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி நீங்கள் ஹாட் வாட்டரில் ஒரு 1/2 spoon வந்து எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த செரிமான தொந்தரவுகள் வந்து இல்லாமல் இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாமா? தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைவில் தான் இருக்கீங்க, சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? ஹலோ, லக்ஷ்மி மேம் என் பேர். எங்கேருந்து கால் பண்ணுறீங்களா? லக்ஷ்மி, சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேம். ஓகேம்மா, வயிறு உபசமாக இருக்கு, லிவர் வீங்கி இருக்கு, பசியே எடுத்துல மேம், அடி வயிறு கல் மாதிரி இருக்குது. ஓகேம்மா, நான் டிவியில் பார்த்துக்கிறேன் மேம், சரியாக காதில் உழல. ஓகேம்மா, வயிறு தான் ரொம்ப கல்லா இருக்கு மேம், பசியே சுத்தமா எடுக்கல, உபசமா இருக்கு, அதுதான். ஓகேப்பா, இப்போது இதுக்கு முன்னாடி சொன்ன கலருக்கும் அதான். இப்போ வந்து நமக்கு அடி வயிற்று பகுதிகளில் வந்து நமக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது, கல் மாதிரியான தொந்தரவு வலிகள் இருக்குது,
அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. நமக்கு பசித்தன்மையே வந்து ஏற்படலை, நமக்கு செரிமானம் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நமக்கு வந்து மோஷன் வந்து ஃபஸ்ட்டாக ப்ராப்பராக வந்து பார்த்துக்கணும். பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கிற கழிவுகளை வந்து அன்றாடம் நம்ம டாக்ஸின்ஸை வந்து அன்றாடம் வந்து நம்ம டெய்லி வந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே எந்த விதமான நோய் தொற்றுகளும் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி செரிமான தொந்தர்கள் வந்து இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரிபலா சூரணம் வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கலாம். அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது மூணும் சேர்ந்த அந்த பொடி வந்து நீங்கள் வாங்கிட்டு டெய்லி நைட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துகிட்டே வரலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மோஷன் வந்து ப்ராப்பராக ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். உங்களுக்கு உணவுலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செரிமானமாகக்கூடிய உணவுகள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி காய்கறிகள் வந்து நார்ச்சத்துள்ள காய்கறிகள் வந்து அதிகமாக உணவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மோஷன் ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், செரிமானம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சோம்பு வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா வந்து இளம் பருப்பாக வந்து நீங்கள் வறுத்துட்டு அதை வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து நீங்கள் பொடி பண்ணிவிட்டு அந்த கால் ஸ்பூன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹாட் வாட்டரில் நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நல்ல அந்த செரிமான தொந்தரவுகள் அடுத்து வந்து பசி எடுக்கிற தன்மை இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த பசித்தன்மை வந்து ஏற்படணும் அப்படின்னாவே நமக்கு பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசித்ததுக்கப்புறம் புசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த கரெக்ட் டைமுக்கு வந்து உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு மோஷன் வந்து ப்ராப்பராக போயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு அந்த டைமிங்க்கு நமக்கு அந்த பசி உணர்வு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு அந்த பசி உணர்வு ஏற்பட்ட உடனே வந்து நம்ம ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ள உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுக்கலை அப்படின்னா நமக்கு அதை தொடர்ந்து வந்து நமக்கு வயிற்றில் வந்து அல்சர் இந்த மாதிரி வந்து தொந்தரவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஃபஸ்ட்டு உடம்புல இருக்கிற கழிவுகளை ப்ராப்பராக வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து பசி வந்து நல்லா எடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் லேசான உணவுகள் ஒரு 3 டேஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க. இது கூட வந்து பாடி ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து இளநீர் வந்து நிறைய எடுத்துக்கலாம். அதே மாதிரி மோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு நம்ம நார்மல் வாட்டர் எடுத்துக்கிற மாதிரி நம்ம ஒரு 3 லிட்டர்ஸ் 1.5 லிட்டர்ஸ் வரலையும் நம்ம அந்த மோர் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே வந்து நமக்கு நார்மல் ஆகும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாமா? யூனிக்ஸ் கலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் கலைவாணி மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க கலைவாணி? திண்டுக்கல் மேம். ஓகே கலைவாணி, இப்போ யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக மேம். உங்க வயசு? என் வயசு 24. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க கேள்வி என்ன? மேம் ஃபர்ஸ்ட் பையன் வந்து சிசேரியன். ஓகேம்மா. ரெண்டாவது பொண்ணு சிசேரியன் ஆகி தான் பிறந்துச்சு. பிறந்து வந்து 1.5 வருஷம் ஆயிருக்கு. ஓகேம்மா. ஆனா இப்போ என்னன்னா ஒரு 4 மாசமாவே பீரியட்ஸ் வந்து நார்மலா 4 நாள்ல ஸ்டாப் ஆயிருது. ஓகே. ஆனா அதுக்கப்புறமும் ஒயிட்டும் பிளட்டும் கலந்த மாதிரி நம்ம ஒயிட் படுற மாதிரியே வருது. ஓகேம்மா. பையன் பேரும் வலிக்குதும் மேம், என்னன்னு தெரியல. ஓகே. கைகள் மேம் எதுனா தொடர்ந்து எவ்வளவு நாட்கள் அந்த மாதிரி இருக்கு? இப்ப வந்து 14 நாள் ஆயிடுச்சு பீரியட்ஸ் ஆனதுல இருந்து. நீயோட 14 நாள் ஆனா இன்னமும் இருக்கு அந்த மாதிரி. சரிங்கம்மா. பாடி ரொம்ப ஹீட் ஆகுங்களா? சரிங்கம்மா. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்குது அப்படின்னா நமக்கு இப்போது எவ்ரி மந்த் பீரியட்ஸ் அப்பயும் நமக்கு வரத்துக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியும் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் ஒரு 2 டேஸும் வந்து நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு நார்மலான விஷயம். இப்போது நமக்கு உங்களுக்கு வந்து தொடர்ந்து இப்போ பீரியட்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறமும் வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ளஸ் அந்த அழுக்கு மாதிரியான தன்மைகள் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். நமக்கு கர்ப்பப்பையில் வந்து வேறு ஏதாவது வந்து கட்டிகள் இருக்கா, நமக்கு வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு யூஎஸ்ஜி ஸ்கேன் வந்து பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே நமக்கு அதில் வந்து ஏதாவது வேறு கட்டிகள் வந்து நமக்கு ஏற்பட்டுருந்துச்சு, யூட்ரைன் ஃபைப்ராய்டு வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். இல்லை நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நமக்கு பாடி ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பாடி ஹீட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக வந்து நார்மலாக வாட்டரே வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 லிட்டர் வந்து தண்ணி வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு பாடி ஹீட் வந்து குறையும். இது கூட வந்து பாதாம் பிசின் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதை வந்து நீங்கள் வாங்கிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு பாலில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பாதாம் பிசின் வந்து பாலில் வந்து நீங்கள் காலையிலையும் நைட்டும் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா நமக்கு பாடி ஹீட் வந்து குறையும். அப்படி இல்லைன்னா பாதாம் பிசின் வந்து நம்ம தண்ணியில் வந்து நைட்டே வந்து ஊற வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து பாடி ஹீட் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து நமக்கு எக்ஸ்னலாக வந்து நீங்கள் திரிபலா சூர்ணம் வந்து வாங்கிட்டு அதை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு 3-5 முறை வந்து நீங்கள் அந்த
ரிப்பீட்டடாக வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த அரிப்புகள் வந்துலாம் ஏற்படாமல் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். ஒயிட் டிஸ்சார்ஜும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட வந்து நம்ம யூஎஸ்ஜி ஸ்கேன் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு திண்டுக்கல்லையில் நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சு அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேனில் வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவம் கொடுப்பாங்க. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, ஏங்க நாங்க டாக்டர் பேசலங்க. நிச்சயம் பேசலாமா? உங்களோட பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. என் பேர் இந்துமதி. ஓகே இந்துமதி, யாருக்கான கேள்விமா? எனக்கான. உங்க வயசு? என் வயசு 50ங்க. ஓகே டாக்டர், என் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். டாக்டர், எனக்கு ஒரு 4-5 நாளா சரியா மோஷன் போகாதனால குமிஞ்சாய் இடுப்புல பிடிச்சிட்டு வயிற்றுக்குள்ள அந்த காத்தட்டியே எனக்கு இது அசைறது புரியுது. எனக்கு ஒரு அவஸ்தியா இருக்குங்க. நானும் ஓம வாட்டர் சுடு தண்ணி குடிக்கிறேன், சரியாவே மோஷன் போகலீங்க. எனக்கு பெரிய பிரச்சனை அந்த மோஷன் ப்ராப்ளம் தான். சரிங்கம்மா, எனக்கு என்ன பண்ண ஒரு தீர்வு சொல்லுங்க. ஓகேப்பா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மோஷன் வந்து ப்ராப்பராக போகாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு முதுகு பகுதிகளில் வந்து வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மலக்குடலில் வந்து நமக்கு ப்ரெஷர் பண்ணும்போது மலக்குடலில் வந்து அழுத்தம் ஏற்படும்போது நமக்கு பேக் பெயின் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விளக்கெண்ணெய் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் நாட்டு மருந்து கடைகளில் வந்து நீங்கள் வந்து நிலவாகை சூரணம் அப்படி இல்லைனா திரிப்பலா வந்து நீங்கள் வாங்கிட்டு பொடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து நைட் நைட் வந்து ஹாட் வாட்டரில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வந்து உள்ளுக்கு வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டே வாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உணவுலையும் வந்து பூண்டு வந்து அதிகமாக உணவில் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா பிளைனாக வந்து ஒரு 10 பல் வந்து பூண்டு எடுத்து நீங்கள் தண்ணியில் வேக வச்சுட்டு ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூளும் கல்லுப்பும் வந்து ஆட் பண்ணி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த பூண்டும் அந்த பூண்டு வேக வைத்த தண்ணியும் வந்து நீங்கள் உணவில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட நீங்கள் எடுக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சீரகம், சோம்பு, புதினா இந்த மாதிரி இலைகள் வந்து போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு அந்த தண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு செரிமான தொந்தரவுகள் வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நீங்கள் வந்து தண்ணி வந்து நார்மல் எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து 3-3.5 லிட்டர்ஸ் வந்து தண்ணி வந்து உள்ளுக்கு எடுத்துக்கணும். இப்போ வந்து பாடி ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த வெயில் காலங்களில் கோடை காலங்களில் நமக்கு வறட்சித்தன்மை ஏற்பட்டு மோஷன் வந்து ப்ராப்பராக போகாது. அதனால் வந்து பாடி ஹீட் வந்து குறைக்கிறதுக்கு மோர் நிறைய வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆயில் பாத் வந்து வீக்லி 2 ஆர் 1 வந்து கண்டிப்பாக வந்து நலனை தேய்ச்சி நீங்கள் வந்து இளம் சூடான தண்ணியில் வந்து நம்ம ஹாட் வாட்டரில் குளிச்சுட்டே வந்தாலும் நமக்கு வந்து இந்த வறட்சித்தன்மை வந்து உடலில் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஓகேம்மா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஓகே, உங்க வயசு? ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. பெரிய பொண்ணுக்கு மாத்திரைகள் போட்டாதான் ஸ்டாப் ஆகுதுங்களா? சரிங்கம்மா, இப்போ நமக்கு பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து நமக்கு நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 நாட்கள் வந்து நமக்கு அதிகமாகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படி இல்லாமல் நமக்கு அதிகமாக வந்து ஃப்ளோ அதிகமாகுது அப்படின்னா நமக்கு அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து எப்படி இருக்குது, நமக்கு கர்ப்பப்பையில் வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா, நீர்க்கட்டிகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்க்கணும். அப்போது நீங்கள் ஒரு யூஎஸ்ஜி ஸ்கேன் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு எதனால் வந்து அந்த பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது அந்த பீரியட்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு போயிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் கொட்டைப்பாக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதை வந்து பொடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் காலையிலையும் நைட்டும் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து கொடுங்க. இந்த கொட்டைப்பாக்கில் கூட அந்த துவர்ப்பு தன்மை வந்து உங்களுக்கு அந்த பீரியட் ஃப்ளோ வந்து குறைக்கும். அதே மாதிரி மாதுளம்பழத்தோட அந்த தோல் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கஷாயம் மாதிரி வந்து போட்டு அந்த தோலை வந்து நீங்கள் நிழலில் வந்து உலர்த்திட்டு அதை வந்து பொடி பண்ணிட்டு கூட நீங்கள் உள்ளுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா அந்த தோலை வந்து 1-2 நீங்கள் வந்து எடுத்துகிட்டு ஒரு 2 டம்ளர் வந்து ஹாட் வாட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒரு 50 ml வந்து சுண்டி வந்தோடனே வடிகட்டிட்டு அந்த மாதுளம் ஓடு கஷாயம் வந்து நீங்கள் உள்ளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து அதிகமாக போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட ஒரு யூஎஸ்ஜி ஸ்கேன் எடுத்துகிட்டு நீங்கள் நேரில் கூட போய் நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் பார்க்கலாம். எதனால் வந்து அந்த ஃப்ளோ வந்து அதிகமாகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற
மாதிரி வந்து மருத்துவ முள்ளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன டிப்ஸ் வந்து இப்போ அந்த ஃப்ளோ வந்து குறையிறதுக்கும் நான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மட்டும்தான் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தொடர்ந்து திரும்ப நெக்ஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு ஃப்ளோ அதிகமாகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போவே வந்து மருத்துவம் மேற்கொள்கிறது நல்லதுமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக வந்துட்டு பல பேர் பலவிதமான சந்தேகங்கள் கேட்டுட்ருக்காங்க. இந்த ஜென்ரலாக இந்த சளி தொந்தரவு அதை பற்றிலாம் பேசும்போது கபசுர குடிநீர் பற்றி சொல்லியிருக்கீங்க, அது எவ்வளோ டோஸ் எடுத்துக்கலாம், எத்தனை முறை எடுத்துக்கலாம்னு ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? ஓகே, இப்போது கபசுர குடிநீர் வந்து எடுத்துக்க சொல்கிறோம். எல்லாருமே வந்து இப்போ வந்து நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய பர்சன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நமக்கு வேறு ஏதாவது சளி தொந்தரவுகள் இருந்தாலும், இல்லை வேறு ஏதாவது நமக்கு ஆல்ரெடி வந்து மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருந்த நபர்களாக இருந்தாலும் சரி, நம்ம கபசுர குடிநீர் வந்து எடுத்துக்க சொல்கிறோம். இப்போ இந்த கபசுர குடிநீர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கிராம் வந்து நம்ம எடுத்துகிட்டு ஒரு 200 ml வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து அதை பாயில் பண்ணிவிட்டு நம்ம 50 ml வந்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டிட்டு நம்ம டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ஈவினிங் ரெண்டு வேளை வந்து எடுத்துக்கலாம். ஒரு 4 நாட்கள் வந்து தொடர்ந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் வந்து நம்ம கேப் விட்டு திரும்பவும் ஒரு 4 நாட்கள் இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னாவே நமக்கு ஆல்ரெடி சளி தொந்தரவுகள் இருந்தாலும் சரி, நமக்கு அந்த நார்மலாக ஆரம்பிக்கும். நமக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லைன்னா கூட நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா டெவலப் ஆகிறதுக்கு அந்த கபசுர குடிநீர் இருக்கக்கூடிய இம்யூனோ மாடுலேட்டர் மூலிகைகள் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். வேற ஏதாவது தொற்று வந்து நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் நமக்கு அந்த தொற்று கூட ஃபைட் பண்ணி நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா இது பண்ணி நமக்கு அந்த தொற்றை வந்து அதனால் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் வந்து தெரியாத அளவுக்கு நமக்கு ஏற்படுறதுக்கு இந்த கபசுர குடிநீர் வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போது ஒரு 25 வயதுக்கு மேலே ஒரு 20 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு 50 ml வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 20 வயதுக்கு கீழே ஒரு 10 வயது வரலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 ml எடுத்துக்கலாம். 10 வயதுக்கு கீழே ஒரு 3 வயது வரலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 15 ml இல்லைனா வந்து 10 ml வந்து அவங்களுக்கு வந்து எடுத்துக்கலாம். 3 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ராப்ஸ் மாதிரி வந்து கொடுக்கலாம். அதாவது அவங்களுடைய வெயிட்டை பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம அந்த கஷாயம் வந்து ட்ராப்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த நோய் இம்யூனிட்டி லெவல் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து சுகர் இருக்குது, நமக்கு சிறுநீரக கோளாறுகள் இருக்குது, அதே மாதிரி நமக்கு உயர் ரத்த அழுத்தம் வந்து இருக்குது, அப்படி இல்லைனா நமக்கு கிட்னி இல்லை வந்து தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இல்லை ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த நபர்கள் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கபசுர குடிநீர் வந்து எடுத்துக்கலாம். அதனால் பயப்படணுங்கிறது இல்லை, கண்டிப்பாக நம்ம செல்ஃப் ஹைஜீனோடு இருந்துட்டு நம்ம இந்த பாரம்பரிய மருத்துவமான இந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான இந்த கபசுர குடிநீரும் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கொரோனா தொற்றுலேருந்து கண்டிப்பாக வந்து நம்மளையும் வந்து பாதுகாத்துக்கலாம், நம்மளால் அடுத்தவங்களுக்கும் வந்து பரவாமல் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே மேம், இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அடலின் கிரிட்டிக்கல் ட்ரெயினிங் பை ஃப்ரம் யூ ஆல்.